அன்பார்ந்த பிஏ மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்று நான் ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போகும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்நேரம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நேரம் நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நேரம். ஸோ அந்த கொரோனாவால் நமக்கு டிலே ஆகிட்டுருக்கு. எல்லா காலேஜுமே கொரோனாவோட மாறிட்டுருக்கனால எக்ஸாம்ஸோட நிலைமை என்னங்கிறது இன்ஃபார்மாக தெரியலை. மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதான் மேக்சிமம் நடக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ சார் சொல்லிட்டாரு அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்க, எப்பயும் போல் தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சார் அடுத்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போகிறது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ போக முன்னாடி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ன மாதிரி, ஸோ பார்க்க வந்து நீங்கள் நீட்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகணும். ஸோ ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கான்சர்ட்டை போட்டு இன் பண்ணி போகலாம். லேடிஸ் வந்து சேரீ கட்டிட்டு போங்க, சேலை கட்டிட்டு போங்க. தயவுசெய்து இன்டர்வியூக்கு வந்து சுடிதார் இந்த மாதிரி போட்டுட்டு போகாதீங்க. ஆசிரியர் தகுதி ஆசிரியர் நீங்கள் ஏற்கனவே ஆசிரியர் படி படிக்கும்போது சேரீ கட்டிட்டு தான் போயிருப்பீங்க. நல்லா நீட்டாக சேரீ கட்டி கொண்டையை போட்டு போனீங்கன்னா பார்க்க ஒரு டீச்சர் மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சேலை கட்டும் போது கொஞ்சம் பெரிய விளையாட்டும் தெரியும். ஸோ அது ஒரு தகுதி. ஸோ அதனால் இன்டர்வியூ போகும்போதே நீட்டாக போங்க. ஸோ அங்கே கிளாஸ் எடுக்க சொன்னாங்கன்னா நல்லா சவுண்டாக எடுங்க, கிளாஸை வந்து நல்லா சவுண்டாக எடுங்க. அதாவது போய் கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்து சப்ஜெக்டை பற்றி பாடம் நடத்துவீங்க. அடுத்து எவால்வேஷன் குவஸ்டின் கேட்பீங்க. அடுத்து அவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போக முன்னாடியேவும் உங்களுடைய தகுதி கேட்டால் கூட நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் எந்த எந்த கிளாஸுக்கு எடுக்க முடியுன்றத பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் 9th 10th பிஜிஆர்னா 11th 12th நீங்கள் பாடங்கள் அழகாக எடுக்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு பாடம் நம்ம கவர்மெண்ட் சிலபஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய புக்கு யார்ட்டாக இருந்துச்சுன்னா, பக்கத்தில் யார்ட்டாக இருந்துச்சுன்னு வாங்கி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சார்ட்டு இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூ போகும்போது அவன் கேட்பான் எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கத்தான் சொல்லுவாங்க. சாதாரண குவஸ்டின் கேட்டாலும் உங்களை பற்றி முதல்ல விசாரிப்பாங்க, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கிளாஸ் எடுக்க சொல்லி தான் உங்களுடைய இதை வந்து ஜட்ஜு பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதலே ஒரு டாபிக் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கனால போதும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் கூட அவங்க இது எளிமையான இதாக இருக்கும், வேறு ஒரு டாபிக் கூட எடுத்து கொடுத்து சொல்ல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். இருந்தாலும் அவங்க டைம் கொடுப்பாங்க, எப்படியும் ப்ரிப்பேர் பண்ணுற கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மிகவும் எளிமையாக இருக்கும், அங்கே போய் இன்னும் நீட்டாக எடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர் பண்ண டாப்பிக்கை நீங்கள் அங்கே போய் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் என்னென்ன பாயிண்ட் சொல்லணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிட்டு, ஸோ வீட்லேயே ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நடத்துங்க. ஸோ மோட்டிவேஷன் பண்ணும்போது எடுத்தவொடனே ஸ்டூடெண்ட்டை பாடம் நடத்த போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கணிப்பொறி
இன்ட்ரடக்ஷன் பற்றி நம்ம நடத்த போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்போம், தம்பி நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கீங்களா? ஸோ அங்கே பில் கட்டும்போது அவங்க பில்லு வந்து எப்படி கொடுக்குறாங்க, ஸோ எதன் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். இப்போ சாதாரண கடையில் எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய பெரிய மால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொடுக்கும்போது கம்ப்யூட்டரில் தான் பில்லே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவேன் கம்ப்யூட்டரில் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்கோம் மிஸ்ஸும் பாங்க. ஸோ ஒருத்தன் மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லா பையனும் கோரஸாக சொல்லுவான். ஸோ அப்படி சொல்லும்போது அவனை வந்து, தம்பி சத்தமாக பேசாதீங்க, அமைதியாக பேசுங்க, பக்கத்துலேயும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த கோரஸாக எல்லா பையனும் சொல்லும்போது அதில் எவனா ஒருத்தன் ஒன்று ரெண்டு கவனிக்காமல் தான் இருப்பான். சரி எல்லா பேரும் ஏதோ ஒன்று சத்தமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சடக்குன்னு வேறு சிந்தனை இருந்தாலும் கிளாஸ் ரூம் சிந்தனைக்கு வந்துடுவேன். ஸோ அப்படி அவன் சொல்லும்போது அவனை உற்சாகப்படுத்தணும், வெரி குட், பரவாயில்ல, கரெக்டாக சொல்கிறேடா, இதெல்லாம் பார்த்துருக்கியடா, கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருக்கீங்களே, எல்லா பேரும் பார்த்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவனை உற்சாகப்படுத்தணும். ஸோ நான் அவனை சந்தோஷம் அடைவேன். அப்போ உங்கள் கிளாஸை கவனிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகும். அதே மாதிரி போர்டை யூஸ் பண்ணுங்கள், பிளாக் போர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள், அதில் எழுதுங்க. ஸோ எழுதுறது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எழுதுங்க. ஸோ இந்த கார்னர் ஆச்சும் அந்த கார்னர் கொண்டு போகாதீங்க, கிராஸ் ஆக்கோ எழுத்துலாம் எழுதக்கூடாது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எழுதுங்க. கலர் சாக் பீஸ் இருந்தால் கலர் சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டோன் வந்து நல்லா ரீச் ஆகணும், கடைசி பெஞ்சு வரைக்கும் ரீச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் நல்லா சொல்லுங்கள். தயவுசெய்து புக்கை பார்த்து மட்டும் கிளாஸ் இன்டர்வியூ போகும்போது புக்கை பார்த்து மட்டும் இங்கே கிளாஸ் எடுக்காதீங்க. அதுக்கு தான் உங்களை வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண சொன்னது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பாக போய் நீங்கள் பாடத்தை நடத்தி முடிங்க. ஃப்ளோ சார்ட் போட்டிருந்தீங்க, அதாவது சார்ட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த சார்ட்டை கூட எடுத்து போட்டு நீங்கள் காமிச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, எப்படி இன்டர்வியூ பண்ணுறவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் ஆயிடணும். உங்களுடைய கிளாஸ் செஷன்லேயே அவங்க வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் பரவாயில்ல, இந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுற அளவுக்கு கிளாஸ் எடுத்துடணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வேலை உங்களுக்கு தான். ஸோ கவலையை நீங்கள் பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வீட்டு சூழ்நிலையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கூலை பற்றி கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் இன்டர்வியூ போகிற முடியும், எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த ஸ்கூலை பற்றி ஒரு சில டேட்டாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எப்போ ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, சரி என்ன ட்ரஸ்ட்டு, அது கூட இல்லை தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிறலாம். இல்லைனா மேக்ஸிமம் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கூலோட ரிசல்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். சார் எவ்வியர்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் வந்து இன்னும் ரிசல்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், நல்ல பேர் இருக்குது. ஸோ அந்த பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ நல்லா என்னால் மார்க் வந்து எடுக்க வைக்க முடியும். மேக்ஸிமம் சென்டம்ஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நான் எடுக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை வந்து உங்களுக்கு தான். ஸோ இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் அங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தானே சார் இருக்கும், இங்கிலீஷில் தானே சார் பாடம் நடத்தணும், எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாது, ஸோ அந்த இடத்துல வந்து அசிங்கமாயிருவேன் அப்படின்னு சொல்லி பயப்படவே வேணாம். ஸோ முதல் எதிரி வந்து உங்களுக்கு பயம்தான் உங்களுடைய முதல் எதிரி. ஸோ தயவு செஞ்சு பயங்கிறதே உங்களுக்கு இருக்கக்கூடாது. பயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் தைரியமாக இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியம்தான் முதல்ல. ஸோ கிடைக்குது கிடைக்கல அது ரெண்டாவது பட்சம், முதல்ல தைரியமாக போங்க. தைரியம் போய் ரெசியூமை கொடுத்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ்லேயே பேச சிரமமாக இருக்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டஃப் இல்லை, என்னால் முடியலை அப்படின்னு பயந்துக்கிட்டு தயவுசெய்து போகாமல் இருக்காதிங்க.
ஒரு தடவைக்கு நாலு தடவை போங்க, நாலு ஸ்கூல் அஞ்சு ஸ்கூல் போங்க, ஏதாவது ஒரு ஸ்கூலில் கிடைக்கணும். நம்ம பெரிய லெவல் ஸ்கூலில் போய் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னா, அதை விட சின்ன சின்ன ஸ்கூல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்கூலுக்கு போங்க. ஸோ அதில் போய் நீங்கள் அட்டன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் பெரிய ஸ்கூலுக்கு போயிடலாம். ஸோ உங்களை பற்றி நீங்களே ஓரளவுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், போய் தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதிலே உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை பற்றி அசஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம். நீங்கள் கவலைப்படுத்த வேண்டிய எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் அதெல்லாம் தமிழில் தான் பேசுகிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்த. இன்டர்வியூக்கு மட்டும் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க, ஜாப் கிடச்சிருச்சா அடுத்து வந்து இதுதான். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகும், உங்களுடைய நாலேஜையும் நீங்கள் வளர்த்துக்கறலாம். ஸோ க்ளாஸ்க்கு நம்ம எடுக்கிற வச்சு தான் நான் டெட்டுக்கெலாம் கேட்குறேன், 6 to 10 தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். ஸோ நான் இப்போ ப்ரீவியஸ் இதில் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த டெட்டுக்கெலாம் வெயிட்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, சார் இப்போ வெயிட்டேஜ் இல்லையே சார், கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ டெட்டுக்கு வெயிட்டேஜ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாமு கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎட் பாஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்து டெட் எழுதணும். ஸோ டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து வெயிட்டேஜ் மார்க் பிரகாரம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அப்படி இல்லை, டெட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதில் யார் ஹையஸ்ட் மார்க் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட்டு. ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கருத்தில் வைக்க வேணாம். நம்ம பிஎட் படிப்பு வந்தாச்சு, படிங்க, தைரியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, பிரச்சனை இருக்காது. போர்டு முதல்ல தைரியம்தான் வேணும், தைரியத்தோடு செயல்படுங்க. அந்த ஸ்கூலை பற்றி சில ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வருஷம் எப்படி மார்க் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் இன்ஜினியரிங் போயிருக்காங்க, எத்தனை பேர் மெடிக்கல் போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த இன்டர்வியூ பர்சன்ட்டை அந்த சேர்மன்ட்டை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஸ்கூலை பற்றி இந்தளவுக்கு அசஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. தைரியம்தான் மொயின், ஸோ தைரியமாக செயல்படுங்க, கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி மாணவர்கள், அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர் வேலை கிடைக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மாணவர்கள். ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, நன்றி.